இதுவரைக்கும் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த ஓராண்டுகளில் 45 கடைகள் மூடப்பட்டிருக்கு, பல எண்ணிக்கை விட குறைக்கப்பட்டிருக்கு. பொதுவாக பத்திரிக்கையாளர் ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏதோ டீ கடையில் பேசுகிற பேச்சுக்களையும் சார் நான் தவறாக சொல்ல இல்லை தவறாக சொல்ல போராட்டங்கள் என்பது இடமாற்றம் செய்யக்கூடிய கடைகள் எங்களுக்கு வேண்டாம். புதிய கடை கிடையாது சார், ஒரு இடத்துல மூடப்படுகின்ற கடைகள் வந்து இடமாற்றம் செய்யப்படுகிறது. அந்த இடமாற்றம் செய்யப்படுகிறது அங்கே இருக்க குடியிருப்பு மக்கள் வேண்டான்னு சொன்னால் அதையும் நிறுத்திடுறேன். நாங்கள் புதிய கடைகள் நீங்கள் அதை எடுத்துக்க முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல வீட்டில் குடியிருந்துட்டு இன்னொரு வீட்டுக்கு போனால் அது வந்து எப்படி மாறிடும்? இடமாற்றம் தானே தவிர 45 கடையில் நான் சட்டமன்றத்திலே சமமாக எடுத்து சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் வந்து இந்த ஒரு வருஷத்தில் ஏற்கனவே இயங்க வந்த கடையில் 45 கடைகள் வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு சார் புதிய கடைகளுக்கு இல்லை சார், நான் சொல்கிறது புதிய கடைகள்ங்கிறது இடமாற்றம் செய்யப்பட்ட கடைகள். ஒரு இடத்துல இயங்கின கடைகள் வந்து அந்த இடத்துலேருந்து இடமாற்றம் செய்யக்கூடிய கடைகள், அந்த இடத்துல பொதுமக்கள் வேண்டான்னு சொன்னால் அதை நிறுத்திடுற நாங்களும். அது ஒன்றும் வலுக்கட்டாயமாக திறக்கிறது கிடையாது. புதிய கடைகள் ஒரு இடத்துக்கு புதுசாக போனால் அது புதிய கடை கிடையாது சார், இன்னொரு இடத்துல இருக்கக்கூடிய கடைகள் இடமாற்றம் செய்யப்படுவதால் வரக்கூடிய கடைகள். அதை முதல் உள்வாங்க. இன்னொரு சிறப்பான செய்தி நான் சொல்லிடுறேன். கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒட்டுமொத்த மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் குறிப்பாக வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் மதிப்பிற்குரிய மாநகராட்சியினுடைய ஆணையர் உள்ளிட்ட ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகள், ஊராட்சிகள் உள்ளிட்ட ஒட்டுமொத்த மக்களுடைய குறைகளை போக்குவதற்காக முதலமைச்சருடைய வழிகாட்டுதல்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் போட்டுதலுக்குரிய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்த கோவை 24x7 அதாவது 9489872345 இந்த நம்பர் வந்து மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக தொடங்கி வைக்கப்பட்டது. அதன் மூலம் வரப்பட்டிருக்கின்ற அழைப்புகள் வந்து மொத்தம் 8407 அழைப்புகள் இதுவரை நேற்று வரை வரப்பட்டிருக்கின்றன. அதில் வந்து தீர்வு காணப்பட்டது 4637 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 8407 4637 மீதம் இருக்கக்கூடிய அழைப்புகளுக்கான தீர்வுகள் நடவடிக்கைகள் இருக்க இருக்கின்றன. எனவே இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே, பொதுமக்களை பொறுத்த வரைக்கும், குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, சாக்கடை சுத்தம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, சாலை அமைப்பதாக இருந்தாலும் சரி, பொதுமக்கள் சார்ந்த பொது பிரச்சனைகள் சார்ந்த புகார்களை இந்த ஒரே ஒரு காலில் வந்து அவங்களுடைய அழைப்பின் மூலமாக தங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொது பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு ஒரு உன்னத திட்டமாக கோவை 24x7 முதலமைச்சருடைய வழிகாட்டுதன்படி சேப்பாக்கம் திருவல்லிக்கையினுடைய சட்டமன்ற உறுப்பினர் போட்டதற்குரிய மாண்புமிகு அண்ணன் உதயநிதி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கின்றன.